ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் மெட்ரிக் சிஸ்டம். அதாவது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர், டெக்கோமீட்டர், பேஸ் யூனிட், டெசிமீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர், தீஸ் ஆர் த யூனிட்ஸ் வி ஹாவ் யூஸ்ட். ஸோ இதில் நான் பேஸ் யூனிட் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ் யூனிட் என்ன அப்படின்னா, இந்த பேஸ் யூனிட்ஸை பொறுத்து தான் ரிமைனிங் யூனிட்ஸ் எல்லாமே அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே மீட்டர் இருக்கா, ஸோ அந்த மீட்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர், டெக்காமீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பேஸ் யூனிட் கிராம், இதையே தான் பேஸ் பண்ணுவோம். கிலோகிராம், ஹெக்டோகிராம், டெக்காகிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம் சொல்லுவோம். லாஸ்ட்டில் லிட்டர், லிட்டருக்கும் அதே தான், கிலோ லிட்டர், ஹெக்டோ லிட்டர், டெக்கா லிட்டர். அப்போ பேஸ் யூனிட்டை பொறுத்து தான் ரிமைனிங் யூனிட்ஸ் எல்லாமே அமையும். அதனால தான் பேஸ் யூனிட்டை மட்டும் தனியாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த யூனிட்ஸ்லேயே இருக்கிறதுலையே த லார்ஜஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா கிலோமீட்டர், அண்ட் த ஸ்மாலஸ்ட் யூனிட் இஸ் மில்லிமீட்டர். அப்போ இருக்கிறதுலேயே இதில் லார்ஜஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா கிலோமீட்டர். இப்போ கிலோமீட்டர்லேருந்து ரைட் சைட் மூவாக என்னாகும் அப்படின்னா யூனிட்ஸ் எல்லாமே ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக இருக்கும். அதே மாதிரி மில்லிமீட்டர்லேருந்து லெஃப்ட் சைட் மூவாக என்னாகும் அப்படின்னா லார்ஜர் யூனிட்டாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, பேஸ் யூனிட்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது 10 மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ மீட்டர்லேருந்து டெக்காமீட்டர்னால் மல்டிப்ளைட் பை 10, அடுத்தது மீட்டர்லேருந்து ஹெக்டோமீட்டர்னால் மல்டிப்ளைட் பை 100, மீட்டர்லேருந்து கிலோமீட்டர்னால் மல்டிப்ளைட் பை 1000. அதே மாதிரி பேஸ் யூனிட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகும் மூவாக டிவைடட் பை 10. இன்னுமே இதை ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, லார்ஜர் யூனிட்லேருந்து ஸ்மாலர் யூனிட்டுக்கு போக போக இதை 10 மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிலோ லிட்டர்லேருந்து ஹெக்டோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஷுட் பி மல்டிப்ளைட் பை 10. அடுத்து ஹெக்டோமீட்டர்லேருந்து டெக்காமீட்டருக்கும் இட் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 10. அடுத்து டெக்காமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னாலும் மல்டிப்ளைட் பை 10. ஸோ இப்படி ரைட் சைட் மூவ் பண்ண மல்டிப்ளைட் பை 10 இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி ஸ்மாலர் யூனிட் டு லார்ஜர் யூனிட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி டிவைடட் பை 10, அப்படியே ஆப்போசிட்டாக 10 டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் பார்த்தோம், 1 ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ இப்போ இதை நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன இருந்தது அப்படின்னா, 1 ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் அப்படின்னு பார்த்தோம், பார்க்க போகிறோம். இப்போ கிலோமீட்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே லார்ஜஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா கிலோமீட்டர்னு பார்த்தோம். ஸோ கிலோமீட்டரை நம்ம என்னவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு என்ன ஆகணும், மூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், லார்ஜஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்மாலர் யூனிட்டுக்கு போக போகிறோம். அப்போ ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ரைட் சைடு மூவ் பண்ணும்போது என்ன சொன்னேன், 10 மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரணும்னு சொன்னேன். அப்போ இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாரு, 1, 2, 3 டைம்ஸ் என்ன ஆகுது, 3 பிளேசஸ் மூவ் பண்ணுறோம். அப்போ 1000 மல்டிபிள் பண்ணணும். அதாவது 10 × 10 100 × 10 என்ன ஆயிரும், 1000. இப்போ 3 பிளேசஸ் மூவ் பண்ணும்போது 1000 மல்டிபிள் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1000 மீட்டர். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 1 ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். ஸோ இப்போ மீட்டர் எங்கே இருக்குது, பேஸ் யூனிட்டில் இருக்குது, சென்டிமீட்டர் வந்து இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எத்தனை டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா 1, 2 டைம்ஸ் மூவ் பண்ணுறோம். இப்போ மேலே எத்தனை ஜீரோஸ் வரும், 2 வரும், 10 × 10 100. ஸோ தேர்ஃபோ 1 மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை 100 மல்டிபிள் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 1 ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இதுதான் லார்ஜஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்மாலஸ்ட் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இதுவே ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு லார்ஜர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர். இதை ஆப்போசிட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் மீட்டர்லேருந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ மீட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸில் இருக்குது,
கிலோமீட்டர் இங்கே இருக்குது. இப்போ நான் எங்கே மூவ் பண்ணேன்னா லெஃப்ட் சைட் மூவ் பண்ண போனேன். நம்ம லெஃப்ட் சைட் மூவ் பண்ணால் என்ன சொல்லியிருக்கோம், டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எத்தனை பாயிண்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னா, வே மீட்டர்லேருந்து 1, 2, 3. அப்போ 3 டைம் என்ன ஆகும் அப்படின்னா 10 டிவைட் பண்ணிட்டே வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்க ஜீரோஸை மட்டும் எடுத்துக்க, 1, 2, 3. எத்தனை ஜீரோஸ் வருது, 3 ஜீரோஸ் வருது. இப்போ மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 meter = இங்கே டிவைடர் வரும், அப்போ 1/1000 kilometer. அப்போ 1 meter = 1/1000 kilometer. அதே மாதிரி சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ண போகிறோம், 1 centimeter = -meter. ஸோ இப்போ இங்கே அதே தான், சென்டிமீட்டருன்றது ஸ்மாலர் யூனிட், மீட்டர்ன்றது லார்ஜர் யூனிட். அப்போ நம்ம சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு வரணுன்னாலும் எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகும், 2 பாயிண்ட் மூவ் ஆகும். அப்போ 2 தடவை 10 டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 1 centimeter = எத்தனை 2 தடவை 100 ஆயிரும். அப்போ 1/100 meter. ஸோ அப்போ லார்ஜர் யூனிட்லேருந்து ஸ்மாலர் யூனிட்டுக்கு போகும்போது 10 மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த ஸ்மாலர் யூனிட்லேருந்து லார்ஜர் யூனிட்டுக்கு போகும்போது 10 டிவைட் பண்ணிக்கிட்டே போகும். இதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் மெட்ரிக் சிஸ்டம்ன்றது ரொம்ப ஈஸி.